ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஒரு பாடலை பாடி இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி அவரிடத்தில் நாம் மன்றாடலாமா? ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி அப்பா. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாள் விலகி போகட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால், இரக்கங்களினால், தயவினால், பாதுகாப்பினால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் தேவன் கர்த்தர் மூடி உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தரும்படி விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் இந்த மாதத்தை துவங்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். தயவினாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை நிரப்புவீராக. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம் மயப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிழ்ச்சியோடு துதிக்கலாம். ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே,
காத்தவரே காப்பவர் என்ற பாடலை சேர்ந்து பாடி தேவனை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி சேர்த்துக் கொண்டீரே, இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. Hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, hallelujah. நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே, தூயவரில் மகிழ்ந்திருப்பே. ஓ துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஓ தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், வீதியிலே களி கூறு வீதியிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், அனைத்தும் மறந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது வேலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது வேலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதி
மறந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கிருபையாய், ஹல்லேலூயா, தயவாய் கடந்த மாதத்தில் பாருங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ வியாதிகள் போராட்டங்களிலே வேதனையில் அவர்கள் இருக்கும் பொழுது கூட தேவன் கிருபையாய் நம்மை காத்தாரே. ஆண்டவர் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய தயவை கட்டளையிட்டீரே, எமக்கு நன்றி. எங்களுக்கு உம்முடைய கிருபையை கட்டளையிட்டீரே, எமக்கு நன்றி அப்பா. அற்புதமாய் அதிசயமாய் எங்களை வழி நடத்துகிற தேவனாய், எங்களை காப்பாற்றுகிறவராய் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே, எமக்கு நன்றி அப்பா. தேவனுடைய கரம் ஆண்டவரே எஸ்ராவோடு கூட இருந்தது போல, தேவனுடைய கரம் நெகேமியாவோடு கூட இருந்தது போல, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகளை எல்லாம் சந்தித்தவர், எங்களை போஷித்து பாதுகாத்தவர், உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏ தேவன், இந்த மாதம் முழுவதும் நம்ம ஓடி இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு 10 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ மாஸ்டர். ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவராய், அபிஷேகம் செய்கிறவராய், இந்த மாதத்திலும் எங்களோடு கூட கடந்து வருவீராக. நன்றி ஆண்டவரே. வி தேங்க் யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. சொல்லுமா, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் இனமும் எங்கும் ஓடுவே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகின் துயரங்கள் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகின் துயரங்கள் துடைப்பதற்கு? கண்ணி மணி போல காத்து கொண்டீர், கண்ணி மணி போல காத்து கொண்டீர். கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை விரைப்படாமல் காத்திடுமே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை விரைப்படாமல் காத்திடுமே. கருவில் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். அற்புத தேவன் நீரே, அதிசயமான உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே.
நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த பொழுது தேவன் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை செய்கிறவராய் அவர்களோடு கூட கடந்து சென்றார். இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவருடைய உதவி அதிகமாய் தேவை. எல்லோரும் வலதுகரத்தை நோக்கி உயர்த்தி ஆண்டவரை நோக்கி தகப்பனே எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற கண்மலையை நோக்கி பார்க்குறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே வாதைக்கு கொள்ளை நோக்கி எங்களை தப்பு வைப்பேன் என்று சொன்னீர் அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இம்மட்டுமாய் காத்த தேவன் ஆண்டவரே கடந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய நான்கு மாதங்கள் தேவன் எங்களை காத்து வந்திருக்கிறப்பா. நான்கு மாதங்களாக இந்த வியாதி பரவி கொண்டிருந்தாலும் கிருபையாய் இம்மட்டும் கடந்து வர கிருபை செய்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வெற்றியாய் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. நாங்கள் எல்லாரும் சுகமாய் பத்திரமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும், இந்த மாதத்திலும் நாங்கள் காப்பாற்றப்படும்படி உண்மையை நாங்கள் நாடுகிறோம். உம்முடைய மகிமையின் மேகத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. இந்த மாதத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க. இந்த மாதத்தில் அநேகருக்கு நன்மைகள் நடக்கட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே தகப்பன் இழந்து போன காரியங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யும் கிருபை எங்களோடு இருப்பதாக. குறிப்பாக எங்கள் சென்னை பட்டணத்தை கர்த்தர் தப்புவீங்க. அதிகமாக எங்களுடைய பட்டணத்தில் தான் இருக்குது ராஜா. தேவன் இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மயப்படுவதாக. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். மெய்யாகவே தேவன் அவருடைய தயவாய் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வித்து கொடுப்பார். நிச்சயமாய் விசுவாசத்தோடு ஒரு அலையிலே சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஆண்டவர் கிருபையுள்ளவர். இந்த மாதத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய சபையிலே அநேகர் நீங்கள் தொடர்பு கொண்டு, நம்முடைய சபை விசுவாசிகள் எல்லோரும் சுகமாக இருக்கிறார்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி அநேகர் நீங்கள் விசாரிக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கிறீங்க, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையுடைய விசுவாசிகளுடைய ஃபோன் நம்பர் நிறைய பேர்கிட்ட இருக்கும். நீங்கள் ஃபோன் செய்து அவர்களை விசாரியுங்கள், அவருடைய சுகத்தை விசாரியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் கிருபையாய் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். இந்த மாதம் முழுவதும் கூட அவங்க லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க, ஆனால் இந்த மாதத்தையும் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் கடந்த நான்கு மாதமாய் நமக்கு உதவி செய்தவர். இந்த மாதத்திலும் கர்த்தர் உதவி செய்வார். அதில் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரா எழுதின புஸ்தகம் 8:21-23 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையில் உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். இந்த 22 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா.
இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருவாராக. தேவனுடைய சமூகத்திலே நான் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவன் இந்த எஸ்ரா புத்தகத்தை வாசிக்கும்படி தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் இந்த எஸ்ரா புத்தகத்தை நான் வாசிக்க துவங்கினேன். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு கூட இடைபெட ஆரம்பித்தார். இந்த வசனம், இந்த வார்த்தை பாருங்கள், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அவரை தேடுகிற நம் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, எங்கள் தேவன் அவரை நம்புகிற எல்லாரோடும் இருக்கிறார் என்று சொல்லி தமிழ் புதிய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அவரை நம்புகிற யாவர் மேலும் தேவன், அவரோடு கூட தேவன் இருக்கிறார். தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களோடு கூட இருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக நம்மை நாம் பணிந்து உபவாசத்தோடு ஜபத்தோடு கூட நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் இந்த மாதத்தையும் தேவன் நமக்கு நன்மையாய் ஆசீர்வதிப்பார். கடந்த மாதங்களில் இருந்தபடியே தேவனுடைய கரம் இந்த மாதமும் நம்மோடு கூட இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. இந்த எஸ்ராவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி சுருக்கமாய் நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த எஸ்ராவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஒரு தேறின வேத பாரகர், வேத வாக்கியங்களை நன்றாய் அறிந்தவர், வேத வாக்கியங்களை போதித்து கற்றுக் கொடுக்கிறவர், வேத வாக்கியங்களை எழுதி பத்திரப்படுத்துகிறவர், ஒரு வேத பாரகர் எஸ்ரா. இப்போ இதற்கு முன்பதாக, எஸ்ராவினுடைய காலத்துக்கு முன்பதாக, இவர் அர்த்தசஸ்ரா என்ற ராஜாவுக்கு கீழே இவர் இருக்கிறார். அவருடைய பீரியடில் இருக்கிறார் பாபிலோனில். இதற்கு முன்பதாக கோரேஸ்மனுடைய காலத்திலேயே நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கிருந்து பாபிலோன்லேருந்து புறப்பட்டு போய் தேவனுடைய ஆலயத்தை இடிக்கப்பட்டு போன தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டும்படி செருபாபேல் என்னும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு கீழே அவர்கள் சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். செருபாபேல் கூட போய் அவங்க தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைலாம் வருது. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி இங்கே வர்றாங்க. அந்த டைமில் தரியு ராஜா இருக்கிறாரு. அப்போ தரியு ராஜாவும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவரான உதவிகளை செய்கிறார். ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக எஸ்ராவுடைய காலத்தில் இவர் போய் இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டுமாய் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து, நியாயப்பிரமாணத்தின்படியான ஆளுகையையும் நியாயப்பிரமாணத்தின்படியான மோசே கற்றுக் கொடுத்த ஆசாரிய ஊழியத்தையும் அந்த சபையிலே அவர் துவங்கி வைக்கிறார். அதுதான் எஸ்ராவினுடைய காலத்தில் நடந்த ஒரு காரியம். இப்போ பாருங்கள், இந்த சம்பவம் நான் வாசிக்கிற இந்த 8வது அதிகாரம் இல்லை, இந்த எஸ்ரா புத்தகமே எதை குறித்துனா, எஸ்ராவினுடைய பயணம். எஸ்ரா பாபிலோனிலிருந்து அவர் எருசலேமுக்கு அவர் பிரயாணப்பட்டு போகிறார். இந்த பிரயாணம் ரொம்ப ஒரு எளிதான பிரயாணம் அல்ல. இவர் கூட நிறைய பேர் போகிறாங்க. இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகம் பேரை லிஸ்ட்டு போட்டிருக்கு. இந்த 8வது அதிகாரத்தில் இதனுடைய அடிப்படையில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்கள் மாத்திரம் 1773 பேர். அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 பேர், ஒரு ஆண் கூட ஒரு 5 பேர் இருந்தாங்க அப்படின்னு வச்சா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 9000 பேர் வருகிறது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9000 பேராது இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய கூட்டமாக குரூப்பாக அவங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரயாணம் அவர்களுக்கு 4 மாதம் எடுத்தது. முதலாம் மாதம் முதல் தேதியிலே இவர்கள் கிளம்பி போகிறார்கள். முதலாம் மாதம் முதல் தேதியில் கிளம்பி போகிறவங்க 5வது மாதம் முதலாம் தேதியில் தான் இவங்க அங்கே போய் சேர்றாங்க. அப்போ 4 மாத பிரயாணம். இந்த 4 மாத பிரயாணத்தில் இவர்கள் மாத்திரம் போகவில்லை, இவர்கள் தேவனுடைய ஆலய பொருட்களையும் அநேகர் தேவனுடைய ஆலயத்திலே இவர்கள் பயன்படுத்துவதற்கான ஆபரணங்களையும் விசேஷமான காரியங்களையும் காணிக்கைகளாக கொடுத்திருந்தார்கள். அந்த காணிக்கைகளை எல்லாம் பத்திரமாக இவர் கொண்டு போக வேண்டியிருக்கு. இவர் கொண்டு போனது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இதில் தாளந்து அப்படி போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்றைக்கி உள்ள கால்குலேஷன் படி, நம்ம வெயிட் கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 25 டன் வெள்ளி, 25,000 கிலோ சில்வர் வெள்ளி இவர்கள் கொண்டு போனாங்க. இப்போ பாருங்கள், 3,750 கிலோ வெள்ளி பாத்திரங்கள் இவர்கள் கொண்டு போனார்கள். அதே போல் 3,750 கிலோ பொன், கோல்டு கிலோ, பாருங்கள், 3,750 கிலோ கோல்டு இவர்கள் என்ன செய்தார்கள், கொண்டு போனார்கள். அவ்வளவு திரளான ஒரு கோல்டு இவங்க எடுத்துகிட்டு போனாங்க, சில்வர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது போக இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 1,000 தங்க காசு பெருமான ஒரு தங்க பாத்திரம், 1,000 வெள்ளி காசு பெறும், அப்படி 20 தங்க பாத்திரங்கள் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் உபயோகப்படுத்துவதற்காக இவர்கள் கொண்டு போகிறார். இப்படி விலையேறப்பட்ட பொருட்களை இவர்கள் கொண்டு செல்கிறார்கள். மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள்,
அப்படியா இவர்கள் ஒரு கூட்டமாக இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். இப்படி போகும்பொழுது வழியிலே அநேக ஆபத்துகள், ஏராளமான ஆபத்துகள் என்ன செய்து இருக்குது, அது ஒரு ஆபத்தான ஒரு பகுதி, ரொம்ப ரொம்ப ஆபத்தான டேஞ்சரஸான ஒரு ரோடு, அநேக வழிப்பறி கொள்ளைகள், இன்னும் எதிரி நாடுகள், இப்படி இருக்கிற எதிரிகள் படையெடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதான ஒரு பகுதி. இப்போ இந்த இப்போ தான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புறப்பட்டு போகும்பொழுது இவ்வளவு கொண்டுட்டு போகிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்திலேருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக எஸ்ராவினுடைய வெட்கத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். த ஹுமிலியேஷன் ஆஃப் எஸ்ரா, அவருடைய வெட்கம் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம், 22 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஹல்லேலூயா. ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க இவர் வெட்கப்பட்டாராம். எஸ்ரா என்று சொன்னால், எஸ்ரா என்ற பெயருக்கு அர்த்தம் யாவே ஹெல்ப்ஸ், யெகோவா உதவி செய்வார் என்ற ஒரு அர்த்தமுடைய அவருடைய பெயர். அவருடைய பெயரே கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிற ஜனம், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இந்த எஸ்ரா இவர் வெட்கப்பட்டார். பிரயாணத்துக்கு இவருக்கு பாதுகாப்பு ராஜாவிடத்திலிருந்து சேவகர்களையோ ஆட்களையோ கேட்கறதற்கு இவர் ரொம்ப வெட்கப்பட்டார். ஏன் வெட்கப்பட்டார்? இவர் அவரிடத்துல சொன்ன சுவிசேஷத்தின் நிமித்தம், ராஜாவிடத்தில் சொன்ன சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர் வெட்கப்படுகிறார். இவர் என்ன சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாக இருக்கிறது, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று சொல்லி ராஜாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு. ராஜாவுக்கு தேவனை குறித்து மகிமையாக இவர் அறிவித்திருக்கிறார். இப்போ போய் பிரயாணத்துக்கு எனக்கு உதவிக்கு ஆள் கொடுங்க, பாதுகாப்புக்கு ஆள் கொடுங்கன்னு கேட்டால் அப்போ அவர் என்ன சொல்லுவார்? ஏன்ப்பா, உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? தேவன் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்கள் தேவனுக்கு தானே ஆலயம் கட்ட போகிறீங்க, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் என்று சொன்னீங்களே, நன்மை உண்டாக தேவனுடைய கரம் எங்கள் மேலே இருக்கும்னு சொன்னீங்களே, அப்படிலாம் சொல்லி ராஜா நினைப்பாருன்னு சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. ராஜாவுடைய இருதயத்தில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரை அப்புறம் ஆண்டவர் மேலே அத்தனை வைராக்கியம், ஆண்டவர் மேலே அத்தனை பாசம், அத்தனை அன்பு. ஒரு நான் இப்படியே பார்க்குறேன், ஒரு தனிப்பட்ட அவமானத்தின்படி அல்ல, தனிப்பட்ட அவமானத்துக்காக அல்ல. என்னுடைய தம்பியும் என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளையும் ஒரு சின்ன பசங்களாக இருக்கும்போது, இப்போ இல்லை சின்ன பசங்களாக இருக்கும்போது, விருதுநகர் வரைக்கும் ஒரு வேலை விஷயமாக போதகர் அனுப்பியிருந்தாங்க. இப்போ விருதுநகர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டு இவங்களுக்கு. திரும்பி வரும்பொழுது இவங்க பணத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. போகும்போது வரும்போது டிக்கெட்டை பார்த்துருக்குறாங்க, அதில் 7 ரூபான்னு போட்டிருக்கு. இப்போ 7 7 14 ரூபா, இப்போ 14 ரூபா தான் டிக்கெட்டு, நம்மளோட மீதி கொஞ்சம் காசு இருக்குது. அங்கே விருதுநகரில் பர்மா புரோட்டா கடைன்னு ஒரு புரோட்டா கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் பாருங்கள், பயங்கர ஃபேமஸ் அந்த புரோட்டா. இப்போ அந்த புரோட்டா மேலே இவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு, சார் காசை திரும்ப இன்னி பார்க்குறாங்க, போதுமான பணம் இருக்குது, புரோட்டா சாப்பிட்டுட்டு நம்ம போகலான்னு சொல்லி இவங்க பர்மா புரோட்டா கடையில் போய் புரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க. இப்படி புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு ஆசை வந்துட்டு, ஒரு ஆம்லேட் வாங்குவோமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆம்லேட் வாங்கினா அங்கே போர்டில் ப்ரைஸ் பார்க்குறாங்க, ஆம்லேட் 10 ரூபான்னு போட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எது விலை எவ்வளோன்னு தெரில, ஏதோ போட்டிருந்துருக்கு. இவங்க பார்த்துட்டு சரி 2 ஆம்லேட் வாங்குவோம்னு சொல்லி 2 ஆம்லேட் வாங்கிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அவன் பில்லு கொண்டு வந்து வச்சா, பில்லில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசு கூட போட்டிருக்கு. உடனே இவங்க போய் கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அது பழைய ரேட்டு சார், ரேட்டு கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னோடனே இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ இவங்ககிட்ட இருந்தது 10 ரூபா தான், டிக்கெட்டு 14 ரூபா பஸ் டிக்கெட்டு, இருக்கிற காசு 10 ரூபா தான். இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவங்ககிட்டயும் ஒன்றும் சொல்ல முடியல, ரொம்ப வெக்கம், ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துருக்காங்க. சரி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த 5 ரூபாய்க்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவோம், அதுக்கப்புறம் நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி விருந்தினரில் போய் பஸ் ஏறி, அங்கேயும் யார்கிட்டையும் இவங்க கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. இப்போ பாருங்கள்,
கண்டிப்பா யாராவது ஒருத்தட்ட சொல்லியிருந்தா, ஹோட்டல்காரண்டியோ இல்லை பஸ்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லயோ யார்ட்டையோ சொல்லியிருந்தா சின்ன பசங்க கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த அவமானம் பாருங்கள், வெக்கம் பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், நம்ம எல்லாருமே அப்படி தான். அப்போ போய் கேட்குறதுக்கு உங்களுக்கு வெக்கம். பஸ்ஸில் ஏறினோடனே இவங்க 5 ரூபாய் டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. டிக்கெட் கொடுத்தோடனே பாதி வழியில் ஒரு ஊர் இருக்குது, ஆமத்தூர்னு ஒரு ஊர் பாதி வழியில் இருக்குது. அந்த ஆமத்தூரில் இவங்களை இறக்கி விட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து எங்கே வரைக்கும் போகணுன்னு, அவன் 5 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தோட ஆமத்தூர் உடனே சரின்னு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டாங்க. கண்டக்டர்ட்டையும் ஒன்றும் சொல்லலை. இவங்க ஆமத்தூரில் இறங்கி அங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே எங்கள் ஊர் நடந்தே வந்து இவங்க சேர்ந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிட்டு, என்னடா போன பசங்களை ஆளை காணுமே, போன பசங்களை ஆளை காணுமே அப்படின்னு. இப்போ மாதிரி செல்ஃபோன் வசதியும் கிடையாது. இப்படி ஏதோ ஒரு நம்முடைய அவமானம் இல்லை, ஆண்டவருடைய நாமம் என்ன செஞ்சிடக்கூடாது, தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. பாருங்கள், அதனால தான் பார்த்திங்கன்னு சொன்னால், நாலாம் எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் போய் நான் ஊழிய செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, கம்மி விலைக்கு கொடுங்க, இது ஆலயத்துக்கு வேணும், கம்மி விலைக்கு கொடுங்க, இது விசுவாசிகளுக்கு சர்ச்சில் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறோம், கம்மி விலைக்கு கொடுங்க, ஒரு நாளும் ஒரு இடத்துல நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு குறைச்சல் ஏற்பட்டு விடக்கூடாது. எவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதர் பாருங்கள், பாதுகாப்புக்கு வழியில் பாதுகாப்புக்கு ராஜாட்ட போய் சேவகரை கேட்டால் அவர் யோசிச்சிருவார். ஏன்னா இவ்வளோ நாள் சொன்னோமே, எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்கிறவர், எங்கள் தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களோடு கூட இருக்கிறார், எங்கள் தேவன் எங்களை வழி நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறோமே என்று சொல்லி அவர் போகலை. ஆனால் அவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், ரெண்டாவதாக, இந்த எஸ்ரா அவருடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருந்ததற்கு ரெண்டாவது ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய விசுவாசம், த ஃபெய்த் ஆஃப் எஸ்ரா. என்ன விசுவாசம் பாருங்கள், ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து வரும்பொழுது நம்ம அங்கே வாசிக்கிறோம், தேவன் சோதோம் குமராவை அழிப்பேன், அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசின பொழுது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே துன்மார்க்கரோடே நீதிமானையும் நீர் அழிப்பீரோ? ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை நீர் தப்பு வைக்கலாமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன்ப்பா, அழிக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், துன்மார்க்கரோடே நான் நீதிமானையும் என்ன செய்யதில்லை, அழிப்பதில்லை. துன்மார்க்கரோடே நான் நீதிமானையும் அழிப்பதில்லை. ஆண்டவர் இடத்துல இதை பிடித்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம், இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். நான் நினைக்கிறேன், எஸ்ரா ஒரு தேறின வேத பாரகர், அவர் வேதத்தை நன்கு அறிந்தவர், தேவனை குறித்து நன்கு அறிந்தவர். பாருங்க, துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். நீதிமானை குறித்து சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாருங்க, துன்மார்க்கர் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், தேவன் நீதிமான்களுடைய பாதையை அறிந்திருக்கிறார். இப்போ இந்த வசனங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் எஸ்ரா. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் இந்த வாக்கியத்தை அவர் சொல்கிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் அவருடைய விசுவாசமாக இருந்தது. பாருங்கள், நம்முடைய விசுவாசம் எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் கடந்து வந்த பாதைகள். எஸ்ரா கடந்து வந்த பாதையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான பாதை. பாருங்கள், செருபாபேலுடைய நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா, செருபாபேலுக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள். செருபாபேல் போய் அங்கே போய் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு அஸ்திபாரமெல்லாம் போட்டு தூண்டெலாம் வச்சு அவர் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேயே 2 பேர் இருக்கிறார்கள். அவருடைய பெயர், அவங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா தஸ்னாய் பொஸ்னாய். பேரை பாருங்கள், தஸ்னாய் பொஸ்னாய், அவங்க பேர் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையும். அப்போ ராஜா மாறிட்டார், இப்போ தரியு ராஜா இருக்கிறார். அப்போ இவங்க ராஜாவுக்கு, தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, கோரேசுடைய பேரை சொல்லி இங்கே ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள், உமக்கு விரோதமான சில காரியமாக இருக்குமோ என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படுறோம், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி, எப்படியாகிலும் இந்த வேலையை தடுக்கணும்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், தரியு ராஜா அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா, பழைய ஆவணங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தெளிவாக கோரேஸ் எழுதி அனுப்பின காரியங்கள் அங்கே தெளிவாக இருக்கிறது.
அதை பார்த்த உடனே தரியு பயங்கரமாய் அவர் ஆணித்தரமாக எழுதி அனுப்புகிறாரு, நீங்கள் யாராவது யாரும் அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, அது மாத்திரமல்ல அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற வரிப்பணத்தில் ஒரு பெரும் தொகை அவர்களுக்கு உதவியாக கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை இடையூறு செய்யாதீங்க, அவங்களை எல்லா வகையிலும் உதவி செய்யுங்க, யாராவது இடையூறு செய்வதாக நான் கேள்விப்பட்டால் அவனும் அவங்க வீட்டில் இருக்கிற உத்தரத்தில் அவனை தூக்கில் போய் நான் தொங்க விடுவேன் சொல்லி அவர் கடினமான வார்த்தைகளை எழுதி அனுப்புகிறார். அப்படியாய் தேவனுடைய கரம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் எஸ்ராவுடைய காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ரா ராஜாவிடத்தில் என்னெல்லாம் கேட்கிறாரோ எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கூட இருந்து உதவி செய்தார். விதம் சொல்கிற நான் சொன்னபடியே நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று போடப்பட்டிருக்கிறது. வாட் எவர் ஹி டிட் ப்ராஸ்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எஸ்ரா நன்கு அறிந்திருந்தார். பலமுறை அவருடைய நன்மைகளை ருசித்திருந்தார், சரித்திரங்களை படித்திருந்தார், வேத வாக்கியங்களை அவர் அறிந்திருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய விசுவாசம் அந்தளவாய் உயர்ந்து நின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நம்ம எப்பயுமே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் சிறையிலே தேவனை துதித்ததை குறித்து நாம் பேசுவோம். பவுலும் சீலாவையும் அடித்து சிறையில் போட்டாங்க, சிறையில் போட்டதுக்கப்புறம் அவங்க சிறையில் பாடி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பேசுவோம். ஆனால் நிறைய நேரத்தில் இவங்க எதுக்காக சிறைக்கு வந்தாங்கிறத நம்ம கவனிக்கிறதில்ல. இவங்க எதுக்காக சிறைக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இவர்கள் ஊழியம் செய்து கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு குறி சொல்லுகிற பெண் ஒருத்தி இருக்கிறார். அவள் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இவர்கள் தேவனுடைய மனுஷர் அப்படின்னு சொல்லி இவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே வரா, பின்னாடி இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே வர்றா. அப்படி கத்திக்கிட்டே வரும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தவங்க கோவம் வந்துட்டு, இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம், இவளை விட்டு விலகி போன்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த அசுத்தாவி விலகி ஓடிடுச்சு. அது அண்ணா அந்த குறி சொல்கிற பெண்ணை வச்சு நிறைய பேர் பிழைத்து கொண்டிருந்தார்கள், நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவளை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் பவுலுக்கு எதிராக எழும்பி தான் பவுலையும் சீலாவையும் அடித்து சிறையில் கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ பாருங்கள், தேவன் அங்கே ஒரு விடுதலையை கட்டளையிட்டார், ஒரு அற்புதம் செய்தார். வல்லமை, தேவனுடைய வல்லமை இவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட பொழுது வல்லமை வெளிப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் போ என்ற மாத்திரத்தில் அந்த பிசாசு விலகியது. இவர்கள் கண்ணார பார்த்தாங்க, அப்போ தான் ஒரு அற்புதத்தை ருசிச்சிருக்காங்க. ஸோ இவர் சிறையில் போட்ட ஒரே பாட்டு தான், நீ என்ன வேணால் சொல்லு, எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், இதுவரைக்கும் எத்தனை முறை நமக்கு உதவி செய்திருக்கார் யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. இம்மட்டும் நம்மை தப்புவித்தார், இனிமேலும் நம்மளை தப்புவிப்பார். பவுலும் சீலாவும் எப்படி துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினாங்களோ அது மாதிரி மகிமைப்படுத்துங்க. எஸ்ரா விசுவாசித்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு முடிவெடுத்தார், பாதுகாப்புக்காக ஜெபிப்பதற்கு அவர் முடிவெடுத்தார். ஹல்லேலூயா. அதை பாருங்கள், 23 வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். வாசிங்கள் அந்த வசனத்தை, 8 23 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். உபவாசம் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சோம், தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு, கேட்டருளினார். கரங்களை திரளை சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், இணைந்து ஜெபிப்போம். இந்த மாதத்தில் உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரோடு கூட நீங்கள் செலவிடுற நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. இந்த எஸ்ரா புத்தகத்தை வாசிங்க, இந்த 8 அதிகாரத்தை வாசிங்க, தியானிங்க. எஸ்ரா ஜெபித்தபடியே நீங்களும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காக, குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக, நம்ம சபையுடைய பாதுகாப்புக்காக, எல்லோருடைய விசேஷ சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவன் நிச்சயம் அற்புதத்தை செய்வார், நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே. பாருங்கள், நம்முடைய நம்பிக்கை, சிலர் அவங்க ரதங்களை குறித்து மென்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மென்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நம்பியிருப்போம். பாருங்க, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். 31 அதிகாரத்தில் 1 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சகாயம் அடையும்படி இஸ்ரேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளை இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, பாண்டுடைய மேலே நம்பிக்கை வைத்து
தாழ்த்துங்க ஆண்டவருடைய சமூகத்தில். நீர் தான் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர். எஸ்ரா அவர் பண்ண ஒரு விஷயம், அங்கே இவர் ரொம்ப ஆவேசமாக அங்கேருந்து கிளம்பிட்டா கூட, இவர் அங்கேருந்து கிளம்பும் பொழுது பாபிலோன்லேருந்து கிளம்பும்போது ரொம்ப வீராப்பாக இவர் கிளம்பிட்டா கூட, இவர் பாபிலோனின் எல்லையை விட்டு அந்த அகாவா நதியை விட்டு இவர் கடந்து போகும் பொழுது, அந்த பாபிலோன் எல்லையை தாண்டும் பொழுது தாழ்த்தி ஜெபம் பண்ணுறாருங்க. தாழ்த்தி ஜெபம் பண்ணுறாரு. தேவனுக்கு பயந்த மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு உத்தமமான மனிதன் இந்த எஸ்ரா. தாழ்த்துக்கிறார் பாருங்கள், உபவாசித்து, ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி போங்கப்பா, எங்களுக்கு முன்னாடி போங்க, நீங்கள் கடந்து செல்லுங்க, நீங்கள் தான் எங்களுடைய பாதுகாப்பு ராஜான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னவெல்லாம் போராட முடியுமோ, எவ்வளோலாம் ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். 4 மாத பிரயாணம் வெற்றியாய் கர்த்தர் சுகமாய் கொண்டு போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, இந்த எஸ்ரா ஒரு உண்மையுள்ள மனிதன் பாருங்கள், உண்மையுள்ளவன். எவ்வளவு எல்லாத்தையும் நெருக்கிறார், அந்த எல்லா இவருக்கு கிஃப்டாக வந்தது எல்லா காணிக்கைகளையும் இவர் நெருக்கிறார். எவ்வளவு டன் இருக்குது எல்லாம். அது மாத்திரமல்ல, அங்கே போய் எருசலேமுக்கு போய் தேவாலயத்துக்கு போய் ஆசாரியருடைய கரத்தில் நிறுத்து கொடுக்குறார். எவ்வளோ கொண்டுட்டு வந்தோம், எவ்வளோ கொடுக்குறோன்னு ஒரு பொருள் கூட குறையவில்லை. இவர்கள் எடுத்து சென்றதில் ஒரு கிராம் கூட குறையலை. நெருத்து பத்திரமாய் கொடுக்க தேவனிடத்தில் கிருபை பாராட்டினார். உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? வி தேங்க்யூ மாஸ்டர், வி தேங்க்யூ லோர்ட். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்தங்க நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களோடு கூட இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, ஆண்டவரே உம்மை தேடுகிற எங்கள் சபை விசுவாசிகள், உம்மை தேடுகிற ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற, உம்மிடத்தில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜபித்து உபவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கரம் இருப்பதாக, நன்மை செய்கிற தேவனுடைய கரம் இருப்பதாக, பாதுகாக்கும் தேவனுடைய கரம் இருப்பதாக ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா, தகப்பனே உம்முடைய ஒரு கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக, காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீராகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்முடைய சிட்டைகளின் நிழலுக்குள்ளே சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே கரத்தின் நிழலினால் மூடிக்கொள்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக, உம்முடைய கரத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. நன்மை உண்டாகும்படி அன்றைக்கு எஸ்ராவோடு உம்முடைய கரம் இருந்தது மாத்திரமல்ல, பாதுகாப்பாய் பாதுகாப்பாய் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு அவர்களை வழி நடத்தின தேவன், எங்களையும் கூட பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு செல்வீராக. இந்த உலகம் முழுவதும் விக்கினங்களும் வியாதிகளும் பெருகி இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்கள் தயவு பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, எங்கள் இருதயம் உண்மையே நோக்கி இருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம், நீர்தான் எங்களுடைய பாதுகாப்பு, நீர்தான் எங்களுடைய பாதுகாப்பு. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மையே எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறோம், உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. எங்களுடைய நம்பிக்கை அரசாங்கத்தின் மேலோ மனிதர்கள் மேலோ வேறு எந்த காரியத்தின் மேலோ கிடையாது ராஜா. கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம், கர்த்தரை மாத்திரம் நம்புகிறோம். கர்த்தர் எங்களை ஆதரிப்பீராக, தப்புவிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. எஸ்ரவோடு இருந்த தேவன் எங்களோடு இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பன் இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வியாதிகள் இல்லாமல் போக மட்டும் கர்த்தரங்களை சுகமாய் காத்து கடந்து செல்ல பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறுதியில் கரங்களை சொல்லுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் துணை பாதுகாவல் நம்ம ஒவ்வொருடும் இருப்பதாக, நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஜூலை மாதம் நிச்சயமாகவே தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். சந்தோஷமாய் ஆண்டவரை நீங்கள் ஆராதியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் ஒரு நேரமாவது உபவாசித்து தேவன் முன்பதாக உங்களை தாழ்த்தி உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க நீங்கள் மறவாதிருங்கள். எஸ்ரா நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. எஸ்ராவை பின்பற்றுவோம். எஸ்ரா வெற்றி அடைந்தது போல தேவன் நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. Amen.